போரூர் செட்டியாரகரம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய 52ஆம் ஆண்டு ஆடித்திருவிழா கிடா விருந்துடன் பொதுமக்களுக்கு அன்னதானம். திருவள்ளூர் மாவட்டம் போரூர் அருகே உள்ள செட்டியாரகரம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் 52ஆம் ஆண்டு ஆடித்திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. ஆடித்திருவிழா ஏற்பாட்டினை செட்டியாரகரம் கிராம அனைத்து கோயில் ஆலய அறக்கட்டளை நிர்வாகிகள், கிராம குடியிருப்போர் பொதுநல சங்கம் மற்றும் உபயதாரர்கள், செட்டியாரகரம் கிராம மக்கள் ஆகியோர் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தனர். 4ஆம் வார ஆடித்திருவிழாவின் முதல் நாளான ஆகஸ்ட் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று காலை ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் கணபதி ஹோமம் நடைபெற்று முகூர்த்த கால் நடும் நிகழ்வு நடைபெற்றது. செட்டியாரகரம் கிராமத்தின் எல்லையில் உள்ள ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலயத்திலிருந்து பால்குட ஊர்வலம் தொடங்கி ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் வந்தடைந்தது. அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் கொண்டு வந்த பாலால் ஸ்ரீ முத்துமாரியம்மனுக்கு பாலாபிஷேகம் நடைபெற்று சிறப்பு பூஜையுடன் தீபாராதனை நடைபெற்றது. ஆடித்திருவிழாவின் 2ஆம் நாளான ஆகஸ்ட் 12ஆம் தேதி சனிக்கிழமை அன்று மதியம் மஞ்சள் நீர் தெளித்தல் நிகழ்ச்சி, மாலை அம்மனுக்கு பதி அலங்காரம், பம்பை உடுக்கை வர்ணிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆடித்திருவிழாவின் 3ஆம் நாளான ஆகஸ்ட் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் கரகம் ஜோடிக்கப்பட்டு கரகமானது செட்டியாரகரம் கிராம பகுதி முழுவதும் திருவீதி உலா வந்து மதியம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் வந்தடைந்தது. ஸ்ரீ முத்துமாரியம்மன் கரகமானது ஆலயம் வந்தவுடன் ஆடித்திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கூழ்வார்த்தல் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. கூழ்வார்த்தல் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு அம்மனின் அருப்பிரசாதமான கூழை உண்டு மகிழ்ந்தனர். ஞாயிற்றுக்கிழமை அன்று இரவு ஸ்ரீ முத்துமாரியம்மனுக்கு மகா கும்பம் படைக்கப்பட்டு கும்ப உணவானது பக்தர்களுக்கு அருப்பிரசாதமாக வழங்கப்பட்டது. ஆடித்திருவிழாவை முன்னிட்டு ஆலய நிர்வாகம் மற்றும் உபயதாரர்கள் பக்தர்களின் உதவியோடு ஆலய வளாகத்தில் பொதுமக்களுக்கு ஆட்டுக்கிடா விருந்து அளித்து மெகா அன்னதானம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து உற்சவத்தாயான ஸ்ரீ முத்துமாரியம்மன் வண்ணப்பூக்களாலும் வண்ண விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்டு பட்டாடை உடுத்தி கையில் சூளம் ஏந்தி எழுந்தருளி திருவிதி விழா வந்து அருள் பாலித்தார். திருவிதி விழாவின் போது கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், திருநங்கைகளின் பக்தி நடன நிகழ்ச்சி, தாரைத்தப்பட்டை பேண்டு வாத்தியம் முழங்க, நாதஸ்வரம் தவில் இசைக்க, பல வண்ண வான வேடிக்கைகளுடன் திருவிதி விழா சிறப்பாக நடைபெற்றது. செட்டியாரகரம் பகுதி முழுவதும் திருவிதி விழா வந்த ஸ்ரீ முத்துமாரியம்மனை பக்தர்கள் வரவேற்று தேங்காய் பூப்பழம் கொண்டு தீபாராதனை செய்து வழிபட்டனர். ஆடித்திருவிழாவை முன்னிட்டு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலித்தது. மேலும் ஆலயத்தின் அருகில் விநாயகர், சிவன், பார்வதி, பெருமாள், அம்மன் கட் அவுட் சிறப்பான முறையில் அமைக்கப்பட்டிருந்தது.
أنا
வாங்கண்ணா வாங்கண்ணா.